ஜவுளி மீதான வரி உயர்வை நிறுத்தி வைப்பதற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலோடு நிகரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுஸ்திரா. சுஸ்திரா, விவரம் என்ன, தற்போது என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? ஜவுளி பொருட்களுக்கு விதிக்கப்படவிருந்த 12% ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்ற முடிவை தற்பொழுது மத்திய நிதி அமைச்சகம் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் குழுவானது தள்ளி வைக்க முடிவு செய்திருக்கிறது. 5% இருந்து ஜவுளிகளுக்கான அந்த வரி விகிதத்தை 12% உயர்த்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை மத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் மற்றும் அதாவது நிதியமைச்சகமானது அறிவித்திருந்த நிலையில் அதனை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தி பல்வேறு மாநில அரசுகள் சார்பாக கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. அதற்கான ஒரு ஜிஎஸ்டி ஆலோசனை குழு கூட்டமானது இன்று டெல்லியில் விஜயான் பவனில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட 22 மாநிலங்களை சார்ந்த நிதியமைச்சர்கள் மற்றும் நிதித்துறை செயலர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஜவுளி துறைக்கு 12% வரி விதிப்பு என்பது அந்த தொழிலை முடக்கும் செயலாகும். இதனால் பல்வேறு தொழில்களானது பாதிக்கப்படும். ஜவுளித்துறையை சார்ந்த தொழில்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இன்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசும்பொழுது தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து தற்பொழுது ஜவுளி பொருட்களுக்கான அந்த 12% வரி விதிப்பை தள்ளி வைப்பதற்கான முடிவிற்கு ஜிஎஸ்டி குழுவானது முடிவை எடுத்துள்ளது. வரும் 1 முதல் இந்த புதிய வரி விகிதமானது அமலாகும் என்ற ஒரு அறிவிப்பினை நிதியமைச்சகம் வெளியிட்டிருந்த நிலையில் அதனை அடுத்த கட்ட உத்தரவுகள் வரும் வரை இந்த புதிய வரி விகிதத்தை அமல்படுத்தாமல் இருப்பதற்கான முடிவிற்கு ஜிஎஸ்டி குழுவானது வந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த அளவில் ஒரு பெருவாரியான வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஒரு தொழிலாக ஜவுளித்துறை திகழ்கிறது. மேலும் கைத்தறி, நெசவு உள்ளிட்ட பல்வேறு தொழில்களும் தமிழகத்தில் மாநில அரசுகளினுடைய அந்த மானியத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வருகின்றன. இது போன்ற 12% வரி விகிப்பால் அவர்களுக்கான அந்த கடன் சுமையானது அதிகரிக்கும், நெரும் வேலை இழப்பு ஏற்படும். அதனால் இதனை திரும்ப பெற வேண்டும், முடிவை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தமிழக அரசானது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இன்று முன்வைத்தது. அதனை அடுத்து இந்த ஒரு முடிவை ஜிஎஸ்டி குழுவானது எடுத்துள்ளது. வரும் ஜனவரி 1 அமலாக இருந்த புதிய வரி விகிதமானது அடுத்த கட்ட முடிவுகள் வரும் வரையிலும் அமலாக்கப்படாது. அதனால் ஜவுளித்துறைக்கு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் 5% வரி விகிப்பு என்ற விகிதம் மட்டுமே, அதாவது வரியானது மட்டுமே பின்பற்றப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுஸ்திரா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சிறுமியை